ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ கர்ப்பிணி பெண்கள் காதில் விழக்கூடாத வார்த்தைகள் இந்த டாபிக் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கருவறையில் வளரும் போதே சிசு வெளியில் இருப்பவர் பேசுவதை உள்வாங்க ஆரம்பித்து விடுகிறது மற்றும் கர்ப்பிணி பெண்ணின் மனநிலை கருவில் வளரும் சிசுவை பாதிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே கர்ப்பிணி பெண் இருக்கும் இடத்திலும் சரி கர்ப்பமாக இருக்கும் பெண்ணிடம் நேரடியாகவும் சரி சில வார்த்தைகளை பயன்படுத்துவதை நிறுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் ஏனெனில் இது அவர்களை மனதளவில் பாதிப்படைய வைக்கலாம் பிரசவிக்கும் போது வலி அதிகம் ஏற்படும் நீ தாங்கிக் கொள்வாயா என்பது போல கர்ப்பிணி முன்பு பேசவே கூடாது இது அவர்களை மனதளவில் பெரிதாய் பாதிக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு மாதிரி வயிறு வெளியே தெரியும் அதற்காக வயிறு மிகவும் சிறிதாயிருப்பது போல தெரிகிறது மருத்துவரிடம் குழந்தை ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறதா என கேள் என்பது போல பேச வேண்டாம் மாதா மாதம் பரிசோதிக்கும் மருத்துவர் அதை கூறிக்கொள்வார் நீங்கள் பயமுறுத்த வேண்டாம் முடியாது கடினம் தோல்வி நஷ்டம் என்பது போல எப்போதும் கர்ப்பிணி முன்பு பேச வேண்டாம் கருவில் இருக்கும் குழந்தை இவ்வாறான வார்த்தைகளை மட்டுமே கேட்கும்போது அதன் குணாதிசயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கிறது வயிறு பெரிதாயிருந்தால் ஆண் இல்லையென்றால் பெண் என நீங்களாக எதையும் கொளுத்தி போட வேண்டாம் இது போன்ற ஆசைகள் அதிகரித்து பிறகு வேறு குழந்தை பிறக்கும் போது மனதளவில் பெண் பாதிப்படைய வாய்ப்புகள் இருக்கின்றன சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கஷ்டமா இருக்கா பரவாயில்ல கொஞ்ச நாள் தான் என கூறி அவர்களது இயக்கத்தை அதிகரிக்க வேண்டாம் இதுவும் கர்ப்பிணி பெண்களின் மனதை பாதிக்கும் எனவே கர்ப்பிணிகள் இருக்கும் இடத்தை மகிழ்ச்சியாக பார்த்து கொள்ள வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ